ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் வந்து தேன் கூடு கட்டியிருக்கு. அதை தேன் அழிச்சு ஒரிஜினல் தேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மிஸ் பண்ணா ஃபுல் வீடியோவும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தேன் கூடு. இந்த தேன் கூடு அழிச்சு தான் நம்ம இப்போ தேன் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேன் கூடு நல்லா தெரியும் உங்களுக்கு, சின்ன தேன் கூடு தான். இது அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவரை அழிக்க வர சொல்லியிருந்தோம். எஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு தேனாமா. இந்த தேன்பூச்சி யாரையும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க, அதனால் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நம்ம அப்படியே தான் அழிக்கிறோம். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. முன் அனுபவம் இல்லாமல், ஏன்னா இவர் ஆல்ரெடி நிறையா டைம் தேன் அழிச்சிருக்காரு, அதனால தான் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அப்படியே அழிக்கிறாரு. இப்போ அந்த வாதை பார்த்திங்கன்னா ஆட்டுறாங்க, தேன்லாம் பார்த்திங்கன்னா கூட்டுருந்து பறந்து ஓடுது. இருந்தாலும் நம்மளை எந்த தேனுமே கடிக்கல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாதை அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேருந்து நீங்கள் அப்படியே பிச்சிங்கன்னா தேன் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அந்த கூட்டை வந்து உடைக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு வர தான் பெட்டரு. இப்போ பார்த்திங்கன்னா தேன்பூச்சியெல்லாம் பறக்குது, இருந்தாலும் எந்த தேன்பூச்சியுமே நம்மளை கடிக்கல. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் தேன் இருக்கும். இப்போ நம்ம இதை பிக்கும்போது அடியில் ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு பிச்சிங்கன்னா தான் தேன் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ இருக்கிற தேன்பூச்சியெல்லாம் சுத்தமாக தட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் தேன்பூச்சி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தேன்பூச்சியில் எப்படி பறக்குதுன்னு தெரியும், எந்த தேன்பூச்சியுமே நம்மளை கடிக்கவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது தேன்பூச்சி அழிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அது என்ன தேன்பூச்சி என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அழிங்க. ஏன்னா மலந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் போய் அழிச்சிட்டிங்கன்னா அது பயங்கரமாக கடிச்சிரும், அது பயங்கர விஷமாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேலே தேன் இருக்கிறது அப்படியே அதில் தெரியுது. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய அந்த மொட்டு அந்த மாதிரி நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேன் நம்ம எடுக்கலாம். அதுக்கு வந்து அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் தேன் இருக்கும். அந்த மேலே இருக்கிறதுல தேன் இருக்கும், கீழே இருக்கிறதுல வந்து தேன் இருக்காது. நம்ம அதை அப்படியே பிச்சு எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு தேன் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்லே தெரியும் எங்கே தேன் இருக்குது தேன் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த இடத்துல தேன் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் பிச்சு அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோ இது நமக்கு தேவைப்படாது, இதை நீங்கள் தனியாக வச்சுருங்க. இப்போ தேன் பந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிறதுல தான் தேன் இருக்கும். இப்போ அப்படி மேலே இருக்கிறத புழிஞ்சுவிட்டிங்கன்னா அதிலேருந்து அப்படி தேன் வந்து பார்த்திங்கன்னா உழுகுது பாருங்கள். பாருங்கள் இதான் பாருங்கள் ஒரிஜினல் தேன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் தேன் அப்படி கெட்டியாக இருக்கிறது. ஒரிஜினல் தேன் வந்து இப்படி தான் இருக்கும், கொடகோடன் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து இதை அப்படியே புழிஞ்சு விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக புழிஞ்சு விட்ருங்க, ஏன்னா அது ஃபுல்லுமே தேன் இருக்கும். அதனால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சிட்டு அது மேலே இருக்கிறதையுமே அதில் இருக்கிறதையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து அதையும் நல்லா புழிஞ்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற தேனை வந்து நம்ம சுத்தமாக எடுக்க முடியும். நல்லா புழிஞ்சிக்குங்க, நல்லா டைட்டாக இறுக்கி புழிஞ்சிக்குங்க. இல்லைன்னா அதில் வந்து கொஞ்சம் தேன் ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் அது. ஏன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் தேன் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் தேன் வந்து இப்படி தான் கெட்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் இருந்துக்கிறது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எடுத்து நல்லா புழிஞ்சிக்குங்க. நம்ம எவ்வளோ நல்லா புழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு. நீங்கள் இது பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பிக்கிறதையுமே சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஏன்னா அது சாப்பிட்டாலுமே உடம்புல வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, முதுகுவலிக்கெல்லாம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் தேனை ஊற்றி தான் சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிடைக்கிற ஒரிஜினல் தேனை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சொட்டாக இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கிறதில்ல, ஒரிஜினலாக கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிறத கூட அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க, அதனால தான் அதில் இருக்கிறத தேனோடு சேர்த்து நான் அப்படியே அதை சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு, அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, தேனை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் தேன். ஒரிஜினல் தேன் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும், கெட்டியாக இருக்கும், ரொம்ப குளகுளம்லாம் இருக்காது தண்ணி மாதிரி. ஒரிஜினல் தேன் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும், இதுதான் ஒரிஜினல் தேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் தேன் விவசாயிங்கிட்ட எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.